இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீதிமொழிகள் 23:26. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், மை சன் கிவ் மீ யோர் ஹார்ட் அண்ட் லெட் யோர் ஐஸ் அப்சர்வ் மை வேஸ், ப்ராவர்ப்ஸ் Chapter 23:26. சாம் தன்னுடைய மகன் ஜானை அழைத்து கொண்டு விறகுகளை சேகரிக்க ஒரு காட்டு பகுதிக்கு சென்றார். ஜானிடம், நீ போய் இந்த பகுதியில் விறகு சேகரி, நான் மற்றொரு பகுதியில் சேகரிக்கிறேன், ஆபத்து ஏதாவது ஏற்பட்டால் உடனே என்னை கூப்பிடு என்று அப்பா கூறினார். இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக விறகு சேகரிக்க சென்றனர். ஜான் எப்போதுமே சற்று துடுக்கான பையன். எது வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் தன்னால் சமாளிக்க முடியும் என்ற பெருமை அவனிடம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஆகையால் தனக்கு என்ன ஆபத்து நேர்ந்தாலும் தன்னுடைய அப்பாவின் உதவியை நாடப்போவதில்லை என்று தீர்மானித்து கொண்டான். அவ்விதமாக அவன் விறகு சேகரிக்கும் போது சற்று தொலைவில் கற்குவியலின் இடையே ஏதோ அசைவு ஏற்பட்டதை கவனித்தான். என்னவென்று பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் சென்று கற்களை வேகமாக புரட்டினான். கற்குவியலின் இடையில் இருந்த ஒரு விஷ பாம்பு அவனை தீண்டியது. அந்த பாம்பின் விஷத்தன்மையின் பயங்கரத்தை அவன் அறியவில்லை. இதை அப்பாவிடம் ஏன் சொல்ல வேண்டும்? இது ஒன்றும் பெரிய விஷயமில்லையே, இதை எப்படி கையாள வேண்டும் என்று எனக்கே தெரியுமே என்று நினைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு செடியின் இலையை பறித்து பாம்பு கடித்த இடத்தில் தேய்த்தான். அந்த இலை மிகுந்த அரிப்பை உண்டாக்கியது. இனியும் அப்பாவின் உதவியை நாடாவிட்டால் சாக வேண்டியதுதான் என்று உணர்ந்தவனாக தன்னுடைய அப்பாவை நோக்கி வேகமாக ஓடி நடந்த எல்லாவற்றையும் கூறினான். உடனே சாம் துரிதமாக செயல்பட்டு தன்னுடைய மகனுக்கு தனக்கு தெரிந்த முதல் உதவியை செய்துவிட்டு அவனை தூக்கி கொண்டு அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்து ஜானுடைய உயிரை காப்பாற்றினார். கண் விழித்து பார்த்த ஜான் தன்னுடைய தவறை உணர்ந்தவனாய் தன் தந்தையிடம் மனதார மன்னிப்பு கேட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெருமையும் சுய அறிவில் சார்ந்திருப்பதும் அநேக நேரங்களில் ஆவிக்குரிய சுகம் பெறுவதிலிருந்து நம்மை விலக்கி வைக்கிறது. தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக வாழ்வதின் விளைவாக பல தீய குணங்களை நமக்குள் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட தேவனிடம் சரணடைவதற்கு பதிலாக நம்முடைய சொந்த முயற்சிகளை கொண்டு கையாளுகிறோம். தேவனிடம் திரும்பினால் நம்முடைய குறைகளை சரி செய்வதாக வாக்கு கொடுக்கிறார். தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் மகனே என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்று அன்போடு கேட்கிறார். நம்முடைய இருதயத்தை தேவனிடம் ஒப்படைப்போமா? ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.